வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சருமத்தை ஆரோக்கியமா வைக்கவும் முகப்பொழிவை நல்லா அதிகமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேநீர், நம்ம ஸ்கின்ன நல்லா ஷைனியா பல பலப்பா தென்பட வைக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும். நீல நிறத்துல இருக்கக்கூடிய இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணுன்றத பத்தியும், இந்த தேநீர் அடிக்கடி குடிக்கிறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். முதல்ல இந்த நீல நிற தேநீர் செய்யறதுக்கு சங்கப்பூ இருக்கு இல்லையா, ஊதா நிறத்துல இருக்கக்கூடிய சங்கப்பூக்கள் ஒரு 4 பூ எடுத்துக்கோங்க. இதை நல்லா கிளீனா சுத்தம் செய்து ஓரமா எடுத்து வச்சிருங்க. ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர்ல எடுத்துக்கிட்டு இந்த வெந்நீர்ல 4 சங்கப்பூக்கள் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதை போட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சிடணும். தண்ணியில போட்டு சங்கப்பூக்களை கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா ஒரு வெதுவெதுப்பான சூட்ல இருக்கக்கூடிய வெந்நீர்ல இந்த சங்கப்பூக்களை போட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தட்டு நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணியோட கலர் நல்லா ப்ளூ கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, சங்கப்பூக்கள்ல இருக்கக்கூடிய ஆந்தோசயானின் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இந்த நீல நிற தேநீர்ல கண்டிப்பா வெள்ளை சக்கரை சேர்க்கவே சேர்க்காதீங்க. உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா தேன் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த நீல நிற தேநீர் அடிக்கடி குடிக்கிறதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாம தடுக்க முடியும், இதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, முதல்ல படபடப்பை குறைக்கும். ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு டென்ஷன் அடிக்கடி ஆகுறாங்க இல்லையா, இந்த தேநீர் குடிக்கும் போது கோபம் டென்ஷன் எல்லாமே நல்லா குறையும். நம்ம மூளை உறுப்பை நல்லா சுறுசுறுப்பா செயல்பட வைக்க ரொம்ப உதவியா இருக்கும். ஞாபக சக்தியை நல்லா அதிகமாகும். படிக்கிற குழந்தைகள்லாம் இது அப்பப்ப குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா படிச்சது ஞாபகம் இருக்கும். ஞாபக மறதி நோயெல்லாம் பிற்காலத்துல ஏற்படாம தடுக்க முடியும். அல்சைமர் மாதிரியான நோயெல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். இந்த நீல நிற தேநீர் மன அழுத்தத்தை குறைக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வகையான ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கு இல்லையா. உடல் சோர்வு மட்டும் கிடையாது, மன சோர்வை கூட கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த சங்கப்பூக்கள்ல நிறையவே இருக்கு. இந்த நீல நிற தேநீர் உடல் எடைய ஆரோக்கியமான முறையில குறைக்கும். உடல் பருமனால கஷ்டப்படுறவங்க நிறைய டயட்ல ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, கூடவே இந்த நீல நிற தேநீரை அடிக்கடி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க உடல் எடை ஆரோக்கியமான முறையில குறையும். எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம நல்ல முறையில உடல் எடையை குறைக்க முடியும். சங்கப்பூக்களை வைத்து தயாரிக்கப்படுற இந்த நீல நிற தேநீர் அடிக்கடி குடிக்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி கிளைகோஜன் அப்படின்ற ஒரு பண்பு, இது என்ன பண்ணும்னா நம்ம இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும், மூப்பு தோற்றத்தை தள்ளி போடும். ஒரு சிலருக்குல பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே சரும சுருக்கங்கள் வந்துடும் இல்லையா, இந்த ஸ்கின் விரிங்கிள்ஸ் ஏற்படுறத நல்லா டிலே பண்ணும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனோட உற்பத்தியை தூண்டிவிடும். இதனால ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை தக்க வைக்க முடியும். எப்பவுமே இளமையா வாழ முடியும் இந்த டீ அடிக்கடி குடிக்கிறதால. தலைமுடி உதிர்வு அதிகமா இருக்கு அப்படின்னும் போது இதை தடுத்து நம்ம தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம தலையோட அடிபாகம் இருக்கு இல்லையா ஸ்கேல்ப், அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை சீரான முறையில வைக்கும். இதனால நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸும் நல்லா வலுவடைய செய்யும். நம்ம தலைமுடி உதிர்வை தடுத்து நிறுத்துறதோட மட்டும் கிடையாது, உடல் உறுப்புகளுக்கும் ரொம்ப நல்லது. இந்த தேநீர்ல இருக்கக்கூடிய ஃபிளேவனாய்ட் சத்துக்கள் என்ன பண்ணும்னா புற்றுநோய், கேன்சர் நோய் ஏற்படாம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை இன்னொரு இடத்துக்கு பரவாம தடுக்கக்கூடிய தன்மை இதுல நிறையவே இருக்கு. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கும். இந்த தேநீர் அடிக்கடி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றம் செய்யும். நம்ம உடலுக்கு தேவை நல்ல கொழுப்பு அதிகமாக்கும். இதனால இதயமும் ஆரோக்கியமா செயல்பட ரொம்ப உதவியா இருக்கும். பிற்காலத்துல பாத்தீங்கன்னா மாரடைப்பு மாதிரியான இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். இதயம் மட்டும் கிடையாது, நம்ம கல்லீரல் உறுப்பை கூட ஆரோக்கியமா வைக்கும். கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து அந்த உறுப்பு நல்லா ஆரோக்கியமா செயல்பட வைக்க ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அஜீரணம் மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டா வயிறு உப்புசம் ஏற்படும், செரிமான பிரச்சனைகள் ஏற்படும், வயிறு எரிச்சல் ஏற்படும் இல்லையா, இது எல்லாமே ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழ வைக்கும். மலசிக்கல் பிரச்சனை கூட ஏற்படாம தடுக்க முடியும். நம்ம உடம்போட வெப்பநிலையை சீரா வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். காய்ச்சல் இருக்கு அப்படின்னும் போது ஃபீவர் இருக்கிறவங்க இந்த தேநீர் நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4-5 ஹவர்ஸ்ல உங்க பாடி டெம்பரேச்சர் நல்லா நார்மல் ஆயிடும். நம்ம டெம்பரேச்சரை நார்மல் ஆக்குறதோட மட்டும் இல்ல, உடல் சோர்வு தெரியாம பார்த்துக்கும், நம்மள நல்லா சுறுசுறுப்பா செயல்பட வைக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில சங்கப்பூக்களை வைத்து தயாரிக்கப்படுற இந்த நீல நிற தேநீர் எப்படி தயார் பண்ணும், இதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.